அனைவருக்கும் சலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, மாலை வந்தனங்கள். சுமார் 25 நாட்களுக்கு பிறகு இந்த கோல்ஃபேஸ் லிபரேஷன் ஸ்ட்ரகிள் பிளாட்ஃபார்ம், கோல்ஃபேஸ் சுதந்திர போராட்ட தளத்துக்கு நான் இன்று விஜயம் செய்வேன். இதில் பல காத்திரமான விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதில் மிக பிரதானமான ஒன்று தான் இந்த லைப்ரரி. நான் எல்டிடிடு விடுதலை போராட்டத்தை நான் கண்டொருவன், பாதிக்கப்பட்டொருவன். 1987களில் விடுதலை ஜேவிபி லிபரேஷன் ஃப்ரண்ட், ஜனதா விமுக்தி புரமுன, அதனால் பாதிக்கப்பட்ட ஒருவன். பல்கலைக்கழகம் சுமார் 2 வருடங்கள் மூடப்பட்டது. அதை நான் கண்களாக கண்டு வருவன், நான் பாதிக்கப்பட்டு வருவேன். அதற்கு பிறகு சின்ன சின்ன அமைப்புகளிலே அங்கே இங்கேயும் சில போராட்டங்களை நான் கண்டேன். ஆனால் ஏப்ரல் 2வது கிழமைக்கு பின்னால் இந்த கோல்ஃபேஸில் உருவாகிய அந்த எழுச்சி, மக்கள் எழுச்சி என்பது தரங்குறைத்து மதிப்பிடுவது மிகவும் தப்பானதாகும். சுருக்கமாக குறிப்பாக ஒரு முக்கிய விடயத்தை சொல்ல வருகின்றேன். என்னவென்றால், நான் பின்னால் இருப்பது இந்த லைப்ரரிக்குள்ளே, ஐ மீன் த லைப்ரரி. இங்கு நெப்போலியன் பற்றிய ஒரு சிறு கருத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இந்த லைப்ரரி, புக்ஸ், ரீடிங் அண்ட் லைப்ரரி, நெப்போலியன் தொடர்பான ஒரு கருத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். பிரான்சிய போராட்டத்தில், புரட்சியில் மிக முக்கியமான ஒருவர் தான் நெப்போலியன் பெனபார்ட். இவரது போராட்டம் பிரான்ஸிலிருந்து ஆரம்பித்து அப்படி மத்திய கிழக்கு நோக்கி அங்கு வைத்து கொண்டிருக்கின்றது. பல நிலங்கள் பிரான்ஸ் கைப்பற்றி, எனவே தான் பிரான்ஸ் கொலோனியலிசம். அதிலே நெப்போலியன் பெனபார்ட்டின் பங்களிப்பை யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாது. நெப்போலியன் பெனபார்ட் இன்று இல்லை, இருந்தாலும் இன்றும் ஏன் பேசப்படுது என்னவென்றால், பேசப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், ஹீ இஸ் அ குட் ரீடர். அவரது வீரம், போராட்ட உணர்வு, அந்த போராட்ட விழுமியங்கள், போராட்ட வேகம், அந்த வீரியம், இது எல்லாவற்றையும் விட நெப்போலியன் அறிவை தேடுகின்ற ஒரு வரி, ஒரு போராட்டம். சிலர் ஆயுதத்தில் மட்டும் நம்பிக்கை வைப்பார்கள். உதாரணத்துக்கு எல்டிடி பிரபாகரன் ஆயுதத்தில் மட்டும் நம்பிக்கை வைத்தார், முடிவு பட்டு தோல்வி அடைந்ததை நாம் கண்டோம். ஆனால் நெப்போலியன் பெனபார்ட் ஒரு புத்தகசாலையோடு, வாசிப்போடு, புத்தகத்தோடு தனது காலத்தை